Hi friends, welcome back to my channel Leaf Food. மண்மணம் மாறாத சுவை வில்லேஜ் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கர். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு ஃபிஷ்ஷு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் உரிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் மட்டும், அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க லே கட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா கீழே எப்படி கட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவுக்கு போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் தான் நம்ம இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷோட எக்ஸாக்ட் எவ்வளோ கேஜி ஃபிஷ்ஷு இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு முள்ளி இல்லாத மீனாக எடுத்தீங்க அப்படின்னா தான் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அது வெறும் ஃப்ளஷ் மட்டும் இருக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது குழந்தைங்க கூட நல்லா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஃபிஷ் பண்ணிவிட்டு ஊட்டினோன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அது மேலே இருக்க லேயர் மட்டும் அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க தனியாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு சைட்லையுமே எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிஷ்ஷோட அந்த எலும்பு மட்டும் தனியாக எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக ஃபிஷ் ஃபிங்கருக்கு எப்படி கட் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் ஃபிஷ் கட் பண்ணியிருக்காது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீளமாக ஃபிங்கர் மாதிரியே இருக்கும். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்துட்டு பூண்டை தட்டி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, பேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மசாலா அதை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பவுடராகவே இருக்கும் போதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது எக்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அது வந்துட்டு ஒரு மாதிரி லம்ப்ஸ் மாதிரி கட்டி தட்டிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் பெப்பரு. 1/2 லெமனுக்கும் கம்மியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம போட்டிருக்க மசாலா எக்கு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு பீசஸாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes மேரினேட் ஆகட்டும். இது ஊறிட்டு இருக்க டைம்குள்ளே நம்ம பிரெட் கிரம் ரெடி பண்ணி வந்துடலாம். ஃபிஷ்ஷும் நல்லா ஊறியிருக்கு, பிரெட் கிரமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது ப்ரெட்டோட சேர்ந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இது நல்லா அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு அந்தளவுக்கு ஒட்டி பிடிக்காது, லைட்டாக நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா டைட்டாக பிடிக்கும். ஸோ அதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண எடுத்துகிட்டு போகலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீள நீளமாக ப்ரெட் கிரம்பில் கோட் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிருக்கு. நான் இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து தாராளமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுத்து அதில் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அது எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது ஃபிஷ் வைக்கிற அளவுக்கு. நம்ம இதில் ஃபிஷ்ஷை வச்சிடலாம். ஸோ ஆயில் அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுட்டே வந்துடலாம். நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ நம்ம போட்ட உடனேவே டக்குன்னு திருப்பி வேணாம், கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம நல்லா பரட்டி விடலாம். இப்போ நான் ஸ்லோவாக பண்ணுற பாருங்கள். ஸோ இப்படி நம்ம ஃப்ரை பண்ணோன்னா தான் உடஞ்சி போகாமல் முழுசாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்லோவாக பண்ணணும். நான் பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணிட்டேன், இப்போ இன்னொரு பேட்சும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். உடையாமல் மசாலா பிரியாமல் ஆயிலில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த மசாலாவும் பிரிஞ்சிருக்காது. ஸோ அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஒரு பீஸ் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் லாஸ்ட் ஷூட் பண்ணுறதுக்குள்ளேவே பாதி ப்ளேட் காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லீஃப் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.